Hello friends, Assalamualaikum. Welcome to Ashika's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாக்லேட் பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். மைதா மாவை நல்லா ஜெல்லிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் கணக்கில் 50 கிராம் சக்கரை இருக்கும். இது நீங்கள் கப்பில் அளக்குறீங்கன்னா நீங்கள் எந்த கப்பிலேருந்து மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பிலேருந்து 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த இட்லி சோடாவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி இல்லைனா விஸ்கரை வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க மைதா மாவு, சக்கரை, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த விஸ்கரை வச்சு கிளாக் வைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி ரிவர்ஸில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே மாவு கலந்துரும், கட்டிகள் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதில் 100 ml பால் சேர்க்குறோம். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் இருக்கும். நம்ம மைதா மாவு எந்த கப்பிலேருந்து எடுக்கிறோமோ அந்த கப்பிலேருந்து 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 100 ml பாலில் 50 ml பால் சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு 50 ml சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் காய்ச்சாத குளிர்ந்த பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பால் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா இலகி வரும். அடிஷ்னலாக இதில் பாலோ தண்ணியோ சேர்க்க வேண்டாம். 1 கப் மைதா மாவுக்கு 100 ml பாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. நல்லா பீட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம முட்டை எதுவும் சேர்க்காமலே நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான சாக்லேட் பணியாரம் கிடைக்கும். அவ்வளோதான் சாக்லேட் பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு குழி கரண்டியில் மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா லேசாக பொறுமையாக இறங்கணும். இதுதான் சாக்லேட் பணியாரம் செய்கிறதுக்கான மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பணியாரம் சுடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு பணியாரக்கடை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பணியாரக்கடை ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் பட்டர் இல்லைனா நெய் இல்லைனா குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய்யில் தான் செஞ்சுருக்கேன். ஒரு ஒரு குழிலையும் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க சாக்லேட் பணியாரம் மாவை இந்த மாதிரி ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வோட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா உள்ள சரியாக வேகாது. எல்லா குழிலையும் மாவு ஊற்றினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பணியாரம் ஓரளவு உள்ளே வெந்து வந்திருக்கு. மாவு ஊற்றும் போது ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றினதால இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த பணியாரம் ஒரு பக்கம் வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டூத்பிக் இல்லைனா ஸ்பூனோட பின்பக்கம் வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பணியாரம் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும்னா மாவு கெட்டியாக இருக்கணும். இட்லி மாவு பத்தத்துக்கு இருந்துச்சுனாலே போதும். அதே நேரத்தில் மாவு நல்லா அடிச்சு விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாதிரி சாஃப்டாக வரும். மாவு தண்ணியாகிடுச்சுன்னா பணியாரம் கடாயிலே ஒட்டிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் மாவு கரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பணியாரம் 2 பக்கமும் வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இந்த சாக்லேட் பணியாரம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு, டியூஷன் போகிற பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் வீட்டில் செஞ்சதில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அவ்வளோதான் சாக்லேட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இதில் டெக்கரேஷனுக்காக சுகர் பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மெல்டட் சாக்லேட் அப்ளை பண்ணியிருக்கேன். இல்லைனா இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இது செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம்தான் ஆச்சு. இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணுன்னா கொஞ்சமாக சர்க்கரையை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு சன்னியில் போட்டு பணியாரத்துக்கு மேலே ஜலிச்சு விட்டிங்கன்னா சுகர் பவுடர் டஸ்ட் ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி சாக்லேட் டிசைனுக்கு நம்ம கடையில் விற்கிற சாக்லேட்டை வாங்கி கொஞ்சமாக சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெல்டட் சாக்லேட் கிடைக்கும். இதை எடுத்து ஒரு 1/4 ஸ்பூனில் பணியாரத்துக்கு மேலே விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைன் லைனாக டிசைனாக வந்துடும். இந்த சாக்லேட் பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஆஷிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.